நான் குயின்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தயங்கன் சார் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டேட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஜிம்மு, ஏய் டார்லிங், என்ன பண்ணிட்டு இருக்க, சாப்பிட்டியா, இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக இருக்கே, என்னாச்சு, உடம்பு கிடமே தான் சரியில்லையா? ஆமாங்க டார்லிங், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட கடலை போட்டுருக்கான். அந்த பொண்ணு அதுக்கு மேலே வரைஞ்சிட்ருக்கு. எங்களுக்கு பார்த்துட்டு ஒட்டை ஜிம்மின் ஒருத்தன் ஒன்ட்டை என்னடா சொன்னேன், ஒன்ட்டை ஃபைலில் கொடுத்து இதை முடின்னு சொன்னனா இல்லையா? இப்போ பாரு, அவன் வந்து காய்ச்சி முச்சுன்னு கொச்சிட்டு கிடக்கிறான் ஒருத்தன், அவனுக்கும் இருக்கும் உனக்கும் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட தொடுத்துக்கிட்டே வரான். டே மச்சான், டே மச்சான், 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 அது மறந்துட்டேன்டா, சாரிடா, ஏன் இம்மாலரும் வழிஞ்சிட்டு இருந்தியோ அதை மறந்தே நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஜிம்மின் தொடுத்திக்கிட்டு அப்படியே போகிறான். போகிறச்சில் டேய் மச்சான் நின்று இதெல்லாம் வச்சுக்கோ கையில் மாட்டினா செத்தடா நீ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து கத்திக்கிட்டே போகிறான். டேய் மச்சான் ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா என்னை விட்டுடுறா, நான் இதுக்கு மேலே எல்லாம் ப்ராஜெக்டி முடிச்சிடறேன்டா, சாரிடா சாரிடா ஒத்தான், அது கூட எனக்கு பிரச்சனை இல்லடா. இப்போ ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தே அவளே ஓட்டம் மூஞ்சி மட்டப்பழையாட்டம் இருக்குது, அவங்ககிட்ட போய் வாங்கிட்டு கிடக்குறேன், அவள் அதுக்கு மேலே வாங்கிட்டு கிடக்குறா, நில்லுன்ட்டான் ஜிம்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை தொடுத்திக்கிட்டே போகிறான். டே 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 விட்டுடா விட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த மாதிரி டைம் போயிட்டுருக்கு. இந்த சைடில் அப்படியே உங்களை பார்க்கலாம், நீங்கள் அப்படியே காலங்க தலையெஞ்சி உட்காந்துட்டு நல்லா தூங்கியிருக்கோம்ல, இன்றைக்கி என்னன்னு தெரியல, இன்றைக்கி என்ன பூஜை நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ரூமை விட்டு வெளியே வரீங்க. உங்கள் அம்மா போட்டு குண்டான உடைக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு சாமானை போட்டு ஊட்டிகிட்ருக்காங்க. காஃபி வேணும் ஏன் உனக்கு, வேணாம் வேணாம் நம்ம திரும்ப ரூமுக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ரூமுக்கே நீங்கள் வந்து ஓடிடுறீங்க. போயிட்டு சும்மா உட்காந்துருக்கீங்க, அப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு கால் வருது, உங்கள் ஆண்டி தான் வந்து கால் பண்ணுறாங்க, உங்கள் அம்மா எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆ சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ தான் நீங்கள் இங்கே வரத்தா இருக்கீங்க, நாங்கள் எவ்வளோ நாள் கூப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் காதில் வாங்கணும் கடை 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 நிற்கல இறங்க முடியாதீங்க, யாருமா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்கள் அத்தை தான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொன்னதும் அம்மா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஆண்டி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற கேட்குறீங்க. ம், நல்லா இருக்கமா, நீ எப்படி இருக்க, காலேஜ்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டியா? ஆ ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஆண்டி, இப்போது சும்மா தான் வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஓகே ஓகே, உங்கள் ரொம்ப நாளாக உங்களை நான் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கேன், பட் நீங்கள் வர மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஆண்டி வந்து கூப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆண்டிக்கு வந்து எப்படின்னா உங்கள் அம்மாட்ட மட்டும் தான் பேசுவாங்க, உங்கள் அப்பாட்ட வந்து பேச மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க இங்கேருந்து யூகே போய் செட்டிலாக இருப்பாங்க, அங்கே தான் வந்து அவங்களாம் வந்து இருந்துகிட்ருக்காங்க. உங்கள் அங்கிள் இருக்கார்ல, அவர் வந்து கொரியன், உங்கள் ஆண்டி வந்து ஒரு இந்தியன். சும்மா ஒரு மீட்டப்பில் தான் வந்து மீட் பண்ணி மேரேஜ் ஆகிருக்கும். அவங்க லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, அது வந்து உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. பட் என்ன தான் உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காதாலும் ரொம்ப பேச ட்ரை பண்ணுவாங்க, அவங்க அப்பா தான் பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க அம்மா அப்படி கிடையாது, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அவங்கள்ட்டலாம் நல்லாவே பேசுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு சரி ஆண்டி நான் வைக்கிறேன் அப்போ வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிடுறீங்க. இப்படியே வந்து ஒரு 1 வீக் மேலே போகுது. உங்கள் ஆண்டி இப்போ கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைம்மா, வந்து என்னை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. நீங்கள் ஆண்டி என்ன சொல்கிறீங்க, என்னாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரி உங்களுக்கு மனசே கேட்கல, உங்கள் அப்பாட்ட போய் கேட்குறீங்க, அதெல்லாம் முடியாது, ஏன் மரியாதையாக உன் வேலை என்னமோ அது மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாங்க. அப்பா அது உங்கள் தங்கச்சிப்பா புரிஞ்சுக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா ஒத்துக்கவே கிடையாது, நீங்கள் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி டிக்கெட்லாம் போட்டுடுறீங்க அப்பா, ஓஃபரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஃபைனலாக நீங்களும் யூகே போய் லேண்ட் ஆகுறீங்க. போயிட்டு பார்த்தா ஆன்ட்டிக்கெலாம் நல்லா தான் இருக்காங்க, உங்கள்கிட்ட சும்மா அந்த மாதிரி உள்ட்டா விட்ருப்பாங்க போல் இருக்கு. சரி அவன் அதுதான் வந்துட்டோம் சுற்றி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டிக்கிட்டலாம் போயிட்டு ஆன்ட்டி உங்கள் பிளான் இருக்கே அப்படின்னு சொல்கிறீங்க. சரி சரி, எங்கள் ஆண்டி உங்கள் பையனை காணோம், ஃபோட்டோவில் மட்டும் தான் பார்த்துருக்கேன், எங்கே நேரில் பார்க்கவே முடியல, நீ நான் தான் ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன், அவன் உன்னை நேரில் கூட பார்த்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஹேய் என்ன உங்கள் பையன் எங்கள் பையன்ட்டு மாமான் கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஆண்டி சொன்னதும் ஓகே ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு மாமா எங்கே அப்படிங்கிற மாதிரி தேடுறீங்க. வீட்டில் அவன் இல்லை, ஆஃபீஸ் போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஆண்டி சொன்னதும் ஓகே ஓகே அப்படின்னு பார்க்குறீங்க. உங்கள் அங்கிள் வந்து கிளம்புறாங்க, ஓயன் நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. அங்கிள் என்ன சொல்கிறீங்க, நான் வருவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. சரி வா அங்கே தான் வந்து ஜேகேவும் இருப்பான் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே கிளம்பி ஜாலியாக போகிறீங்க, உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஆண்ட்டி நான் போயிட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடுறீங்க. இங்கேருந்து உங்கள் அங்கிள் கூட போகிறீங்க. ஓகே அங்கிள் இதுக்கு மேலே நான் பார்த்துக்கேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க.
நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அங்கிள் அங்கேருந்து போயிடுறாங்க, நீங்கள் மட்டும் போகிறீங்க. போயிட்டு இங்கே ஜேகே ரூம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ரிசப்ஷனில். நீங்கள் நான் அவரோட ஒய்ஃப் வந்திருக்குன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவங்களும் ஒய்ஃபா, நம்ம சாருக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு, அவங்களும் திரு தென்ன முடிக்கிறாங்க, என்ன சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே சீட்டில் போக்காரிங்க. இப்போ அந்த ரிசப்ஷனில் இருக்கிறவங்க ஜேகேக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ சார், உங்களை தேட்டு உங்கள் ஒய்ஃப் வந்திருக்காங்க சார். என்னது புரியல, உங்கள் ஒய்ஃப் சார், உங்கள் ஒய்ஃப் யார், என் ஒய்ஃபா, ஏய் எனக்கு கல்யாணம்லாம் அவ்வளோ எவ்வளோ ப்ராங்க் பண்ணிட்டு வந்து நிப்பா அவ்வளோ தொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதை உங்கள்கிட்டயும் வந்து சொல்கிறாங்க. என்னது ப்ராங்கா, சரி அவர் ரூம் எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லு, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க வேணாம் வேணும்னு சொல்ல சொல்ல நீங்கள் கேட்காம உள்ளே போயிடுறீங்க. உள்ளே போயிட்டு அவனோட ரூம்கிட்ட போய் நிற்கிறீங்க. மாமா நீங்கள் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு மாமா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அங்கே பார்த்தா ஜிமின்னு ஜேகே அண்டு தயாங்க எல்லாருமே நின்று ஒரு மீட்டிங் மாதிரி அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவனுக்காக யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஃபீல் ஆகுது. எல்லாருமே பேபன் மூச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே அங்கே நிற்கிறான். மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறீங்க. கிட்ட போயிட்டு என்ன மாமா என்னை பார்க்கூட நீ வரமாட்டியா வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அத்த யாரா இவ மயிறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் திருத்தின முயற்சிட்ருக்கான். எல்லாருமே வந்து யார் இவ, உங்கள் ரிலேட்டிவ் ஏதாவது தான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஏய் யார் நின்னு அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் மாமா எனக்கு தெரியலையே அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அட தெரில தானே நீ கேட்குற மயிறு, யார் நீ ஃபஸ்ட்டே ஒன்று யார் உள்ளே வர சொன்னது, ஃபஸ்ட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. நீங்கள் மாமா என்னவே நீ வெளியே போக சொல்கிறியா, நான் உனக்காக தான் மாமா அங்கேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே உங்கள் மவுத்துக்கிட்ட ஒன் விரல வச்சுக்கிட்டு அடைக்கே பார்த்து காலை ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன இவ வந்ததுன்னு ஒரு தினசாக பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் தயங்களை வந்து பார்த்துட்ருக்காங்க. மச்சா யாரா இவ அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் டே எனக்கே தெரியாமல் தான் நின்றுட்டுருக்கேன், வந்ததுலேருந்து மாமா மாமான்னு சொல்லிகிட்டு இருக்கா, இவ்வளோ மரியாதையே கூப்பிட்டு போயிடுங்க, இருக்கிற கோபத்தில் கொலை பண்ணுறேன் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் சொல்கிறான் அங்கே தயாங்க ஜிமினும். ஏம்மா நீ யாருமா வந்து இங்கே இந்த மாதிரி பேசிகிட்ருக்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏ நீங்கள் யார் ஃபஸ்ட்டு, இது எங்கள் மாமா, ஸோ நான் அப்படி தான் பேசுவேன், என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அவங்க மாமாவா, டே மச்சான் அவன் கன்ஃபார்ம்டாக மாமான்னு தானே சொல்கிறான், யாரா இவ அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் மாமா மாமா வா என் வெளியே போயிட்டு ஒரு வாட்டி வரலாமே ப்ளீஸ் வா வா அப்படிங்கிற கூப்பிடுங்க. ஏ மயிறு ஒத்தா உன் யாருன்னே தெரியலடி மயிறு, டேஷு புண்ணி அசிங்கமாக வாயில் வந்துடும், மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொன்னதும் மாமா நீ என்ன வேணால் திட்டிக்கோ எனக்கு அதை விட்டுலாம் காவலையே இல்லை, என் கூட வெளியே மட்டும் வா மாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக அப்படியே அங்கே அக்கா போர் போயிட்டுருக்கு. ஜேகே ஜிம்மின்னு தயாங்கினின்னு பேனும் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. டேய் மச்சான் எனக்கு உண்மையாகவே இப்போ யாருன்னு தெரியாது, வெளியே இட்டு போய் விட்டுருங்க, செம்ம காண்டாகுது இவளை பார்க்க பார்க்க அப்படிங்கிற மாதிரி அங்கே ஜெங்குக்கு வந்து கத்திட்ருக்காரு. சரி சரி ராமச்சான் சரி ராமச்சான், ஏம்மா அப்பா அம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் உன் கையை பிடிச்சி ஈத்துட்டு போகிறான். என் கையை பிடிச்சி ஈத்துட்டான், என் கையை பிடிச்சி ஈத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கத்துறீங்க. ஏ கத்தாத 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் அப்படியோ வந்து சமாளிக்க பார்க்குறான். மாமா இங்கே பார்த்தியா ஓ முன்னாடி என் கையை பிடிச்சி ஈத்துட்டு போகிறான், உனக்கே இது கொஞ்சம் இதாக இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் வந்து கத்துறீங்க. அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் என் ஹஸ்பண்ட் முன்னாடி என் கையை பிடிச்ச வெயிட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கத்திட்டே சொல்கிறீங்க எல்லாட்டையும். எல்லோரும் என் ஹஸ்பண்டா ஹஸ்பண்டா கல்யாணம் ஆயிடுச்சா, தேங்க்ஸ் ஜேகே சார்க்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஜேகே சார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து குஸ் குஸ் குஸ்ன்னு பேசிக்கிறாங்க. ஏ மொயிரே யாருக்கிட்ட யாருக்கிட்ட கல்யாணம் ஆச்சு, மற்றவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு பிடிச்சி உங்கள் கையை பிடிச்சி ஈத்துட்டு போகிறாரு பார்த்தீங்களா என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரையும் பார்த்து கண்ணை வச்சுட்டு போயிடுங்க. இப்போ தர தர தரனா அவன் ரூமுக்கு தான் ஈத்துட்டு போகிறான். ஏ யார் நின்னு நான் யாராவது கொடுத்தவனுக்கு பணம் கொடுத்தது முன்னாடினு சொன்னாங்களா அம்மீர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். மாமா அதெல்லாம் யாரும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சிட்டே இருக்கீங்க. என்ன இவன் நெஞ்சிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா இன்னும் ஹேண்டை பிடிச்சிட்டே இருக்கான் போல இருக்குது ஒத்தை அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டுறான். கையை விட்டுட்டு பார்க்குறவங்கள ஏ உனக்கு என்ன தாண்டி மயிறு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது அதுவா மாமா நான் என்னோடக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். மயிறு ஞாபகமே கிடையாதுன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஓ அப்படியா,
அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்க்குறீங்க. அவங்க அங்கிள் இப்போ தான் என்ட்ரி கொடுக்குறாரு, உள்ளே வராரு. டேய் என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாமா, மாமாக்கு நான் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாக ஃபேஸ் வச்சுக்கிறீங்க. சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உங்கள் ஷோல்டரில் கை போட்டு, இவ யாருன்னு தெரில, இவன் தான் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது உன் அங்குக்கு. யாருன்னு தெரில, ஒயனா, எவ்வளோ இருந்தால் என்னப்பா ஃபஸ்ட்டு இவ்வளோ வெளியே கூப்பிட்டு போங்க, இவ்வளோ பார்க்க பார்க்க எனக்கு கோபமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கத்திட்டு இருக்கான். சரி வாங்க மாமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அங்கிள் கையை பிடிச்சி வெளியிட்டு வந்துடுறீங்க. என்னம்மா என்ன செது கேட்டுட்டு வந்துட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுவா வீட்டுக்கு தானே வருவார், அங்கே பார்த்துக்கலாம், சொத்தில் விஷம் வச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் கூப்பிட்டு போயிடுறீங்க உங்கள் மாமாவை. அவரும் வந்து சரிவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. ஆண்டி என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லி வளர்க்கலையும் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்டி என்னாச்சு, நான் போய் நின்னா இவன் யாருன்னு தெரில, என்னை பிடிச்சி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்படியா பண்ணா வரட்டும் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கும் ஒரு 9:30 போல் வீட்டுக்கு வரான். வந்துட்டு அம்மா யாருமா அது, எவ்வளோ ஒருத்தி ஜிங்கு ஜிங்குன்னு குறத்தி மாதிரி வந்து ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திக்கிட்டே வரான். நீங்கள் இருப்பீங்கன்னு கூட உனக்கு தெரில போல் இருக்குது. அப்படியே கத்திக்கிட்டே உள்ள வந்ததும் நீங்கள் அப்படி பார்த்துறீங்க குறத்தி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்படியே அவன் வாய மூடிக்கிட்டான். ஏய் யாருன்னு உனக்கு தெரிலடா அப்படின்னு சொல்லி கேட்டதும், ஆ அதான் சாருக்கு தெரியுதே, நான் தான் குறத்தியாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து சொல்கிறீங்க. ஒயன்மா அவன் சும்மா சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆண்டியும். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் உட்காந்துருக்கீங்க. ஒயன் ஒயன் பிஸ் பிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அங்கிள் சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நான் உங்கள் வந்து ஃபுட் சர்வ் பண்ணுறேன், சீக்கிரம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எங்கள் அம்மா இருக்காங்களா அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேய் என்னடா அவள் ஆசையாக தானே சொல்கிறா, கொஞ்ச நாள் தான் நான், அதுக்கப்புறம் யார் வந்து ஒன்று சாப்பாடெலாம் சர்வ் பண்ணுவா, ஸோ அவளே பண்ணிட்டோம் ஏதாவது பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போயிட்டுறான். ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரான். கீழே வந்துட்டு நீங்கள் தான் போய் சர்வ் பண்ணுறீங்க மாமா 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. என்னடி மயிறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். மாமா என்ன இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களோ, இல்லை சொல்ல என்ன இப்போ உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன உண்மையாக உனக்கு ஆகும் இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை 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 போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி ஓகே ஆமாம் நீ ஃபஸ்ட்டு எதுக்கு இங்கே வந்திருக்க, நீ ஃபஸ்ட்டு எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இது கூட உங்களுக்கு தெரியாத மாதிரி நடிக்காதீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. என்னது அதுமாம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே பேச்சு மாற்றுறீங்க. சரி சரி எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு உங்களை கேட்டதும், எனக்கு கல்யாணம் அதான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்பா உன் வாய் உன் வாய்க்கு உன்னை கட்டிக்க போகிறவன் இருக்காங்களே அவன் ரொம்ப பாவம், அவன் என்னமோ வந்து பிசாசு குட்டியாக கல்யாணம் பண்ணிட்டு போக போகிறான் அப்படின்ற மாதிரி ஜாகுக்கு சொல்கிறான். ஓ அப்படியா, ஓகே ஓகே மாமா அவன் பாவம் தான் நினைக்கிறேன், நீங்களே சொல்லிட்டீங்கள அப்பா அவன் பாவமாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து திங்க் பண்ணிகிட்டே சிரிக்கிறீங்க. என்ன சிரிப்பு, பாய முட்டை சர்வ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சர்வ் பண்ணுறீங்க. அவனை வந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு மேலே போயிடுறான். போயிட்டு அவன் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஒரு மிட் நைட் ஒரு 2:00 இருக்கும் அந்த டைமில் அப்படி பூனை மாதிரி அவன் ரூம்குள்ளே போகிறீங்க. ரூம்குள்ளே போயிட்டு அவனை பார்க்குறீங்க, செம்மாலங்க தூங்கிட்டு இருக்கான். ஹோட்டலில் பார்த்தத விட நேரில் பார்க்க செம்மையாக இருக்கானே ஜிம் பாடி. ஐயோ கடவுளே, இந்த மாதிரி ஒரு மாமா இருந்தால் எல்லா பொண்ணுங்களும் வாழ்வாளுகளே அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜங்குக்கே நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்சம் நேரம் ஆகுது, ஏன் நம்ம அவர் கூட படுத்தக்கூடாது, ஓகே யாருக்கு தெரியப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அப்படியே ஜங்கு பக்கத்துலேயே படுத்துக்கிறீங்க. அவனும் பில்லோ வச்சுட்டு தான் பார்த்துருக்கான். அந்த பில்லோ எடுத்துகிட்டு நீங்கள் போய் அவன் பக்கத்தில் படுத்ததும் அவன் பில்லோ நினச்ச அப்படியே உங்களை அப்படியே இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறான். செம்ம இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிட்ட ரெண்டு பேரும் வந்து தூங்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கும் தெரியல செம்மையாக தூங்கிட்டான். நீங்களும் கொஞ்ச நேரம் அங்கே சேர்ந்துலான்னு பார்க்குறீங்க. அப்படியே நீங்களும் படுத்து அங்கேயே தூங்கிடுறீங்க. மார்னிங் ஆகுது, அவன் எழுந்து பார்க்குறான். பா செம்ம டயர்டு
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி பார்த்தா நீங்கள் பக்கத்தில் அப்படியே அலறான், செம்ம கத்து கத்துறான், வீடே அப்படியே வந்து எல்லாருக்கும் கேட்கும் போல அந்த அளவுக்கு கத்திட்டுருக்கான். நீங்கள் அவன் கத்துற கத்தில் பயந்துடுறீங்க, பார்க்குறான். நீங்கள் டக்குன்னு எந்த உட்காந்து கே ஏ உன் யார் இங்கே உங்க சொந்த அப்படி அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்காங்க. ரெண்டு பேருமே கத்துறீங்க. இப்போ அவங்க ஆண்டி வந்துட்டாங்க. டே ஜங்கு என்னடா ஆச்சு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுறோம் அப்படியே உங்களை ஒரு கிக்கு அப்படின்னு நீங்கள் போயிட்டு பெட்டி அந்த சைடில் போய் விழுந்துடுறீங்க. டேய் என்னடா ஆச்சு எது கத்துற அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்ததும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து அப்படியே சமாளிக்கிறான். ஆனால் உங்கள் காலை வந்து உங்கள் ஆண்டி பார்த்துட்டாங்க. சரி ஓகே, இன்னும் வந்து மொயனும் எழுந்திரிக்கலாம் என்னன்னு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. ஜோ ஏய் மயிறு உன் யார் என் ரூமுக்கு வர சொன்னது, மயிறு எப்போ வந்த நின்று அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். அதுவா ஒரு 2:00 போல் வந்தமாம்மா. எதுக்கு வந்த? சும்மா தான், என் பக்கத்தில் படுத்தவன் தூங்குற அளவுக்கு உனக்கு அவ்வளோ பெரிய செம்ம காண்டாகுது. போ எங்கள் அம்மா ரூமுக்கு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இல்லை மாமா நான் லாக் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி எங்கள் அம்மா போனதும் நீ போய்டும் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வெளியே போ வெளியே போன்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். உங்களுக்கா என்னடா இவன் நை நை நைங்கிறானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படியே ஒரு 1 week போல் போகுது. நீங்கள் அடிக்கடி அதனாச்சும் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப அப்படியே எதனாச்சும் அவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அவனுக்கு அது அப்படியே போ அப்படின்னு பழகிடுச்சு. அவங்கள வந்து எப்படி சொல்கிறது எங்கேயாவது கத்திட்டு கடை அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறான். ஒரு 1 week அப்புறம் நீங்கள் அப்புறம் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாலாம் கால் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு சரி ஆண்டி நான் கிளம்புறேன் டைம் ஆகிடுச்சு ஃப்ளைட் போகணும்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கும் கேட்குறான். சரி ஓகே போய் பழந்தான் போகுதுடா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கான். அம்மா நான் இன்றைக்கி ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்பா அவனுக்கு ஒரு கும்முடு தாயே நீ ஃபஸ்ட்டு போய் சேரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னது இல்லை இல்லை நீ போ பார்த்து அப்படின்ட்டு அவன் ஆஃபீஸ்க்கும் போயிடுறான். நீங்களும் அன்றைக்கி வந்து கிளம்பி வந்துடுறீங்க இந்தியாவுக்கே வந்துடுறீங்க. இப்போ அவன் வீட்டுக்கு வரான், வீட்டுக்கு வந்தா எப்பயுமே வீட்டுக்கு வந்தோடனே இங்கே கத்திக்கிட்டே இருப்பீங்க. பட் இந்த சத்தனால் அப்படியே அமைதியாக இருக்க வீடே அவனுக்கு ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் அவன் அது காட்டிக்கல. இப்படியே ஒரு 2 days கிட்டே போகுது. அவங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறான். அன்றைக்கி நீங்கள் வந்து நைட்டு படுத்துருப்பீங்கள அதை அவன் பார்த்துருப்பான். இருந்தாலும் சரி ஓகே எங்கே படுத்த போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் விட்டுருப்பான். அவன் அப்போ தான் வந்து முடிச்சுட்டு தூங்கியிருப்பான். அப்போ தான் நீங்கள் வந்திருப்பீங்க. அவனுக்கு நீங்கள் வந்தது அவனை அக் பண்ணிக்கிட்டு படுத்தது எல்லாமே தெரியும். இருந்தாலும் வந்து கண்டுக்கல. அவன் சிரித்து பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். அவன் நம்பர் கூட நம்ம வாங்கலை, அவளை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போடுறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அவங்க அப்பாவை எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இந்தியா போகிறான். இந்தியா போயிட்டு அங்கே போகிறதுக்குள்ளே ஒரு 5:00 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்கள் ஆண்டி அங்கிள் வீட்டுக்கெலாம் போயிட்டு எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறான் எல்லார்ட்டையும். உங்கள் அப்பா தான் ஒத்துக்கவே இல்லை. எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டானா பார்த்துப்பேன் அப்படி இப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. மார்னிங் எல்லாரையும் வந்து கிளப்பி கோயிலுக்கு அனுப்பி விட்டுறான். நீங்கள் போயிட்டு அங்கே சாப்பிட்டு மூவிக்கெலாம் போயிட்டு வாங்க அப்படி அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். டே என்னடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அம்மா கேட்டதும் அம்மா போம்மா உங்கள் அண்ணன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறான். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து போயிட்டுறாங்க 4 பேரும். நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ அவன் உங்கள் ரூமுக்கு தான் வரான். ரூமுக்கு வந்துட்டு உங்களை நீங்கள் எப்படி போய் அவனை ஹக் பண்ணிட்டு படுத்தீங்களோ அதை மாதிரி இவன் ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே தூங்கிட்டுறான். அவனும் ஒரு 7:00 புள்ளாகுது அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. எழுந்திரிச்சு பார்த்தா ஜங்குக்கு அவங்க பக்கத்தில் படுத்திருக்கான். உங்களுக்கா யாரா எப்பா பயந்துட்டீங்க செம்மையாக அவனை தள்ளி விடலாம் அப்படி பார்க்கும்போது ஏ என்ன பண்ணுற பட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இழுத்து அப்படி படுக்க வச்சுக்கிறான். அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். என்ன எமர்ஜென்சினா என்ன இது நம்ம இங்கே தான் இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. உங்களை வந்து கிள்ளி பார்க்குறீங்க. வலிக்குது பட் இவன் உண்மையா அவனு சொல்லிட்டு அவனை கிள்றீங்க. வலிக்குதுடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டீயா நீ அப்போ உண்மையாக இங்கே இருக்கியா? ஆமாம் இருக்கேன். இப்போ என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அம்மா நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் தள்ளி விட பார்க்குறீங்க. பட் அவன் உங்களை விடவே மாட்டான் அப்படி இருக்கமா ஹக் பண்ணிக்கிறான். நீ வந்தது எதுக்கு யூ கேக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். கல்யாணம் பண்ணிக்கா யார அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஓ தெரிலையா, நீ எதுக்கு இந்தியாவுக்கு வந்திருக்க? கல்யாணம் பண்ணிக்க யார? ஒன்றைத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னது
அப்படின்ட்டு நீங்கள் அப்படி திரு திரு முடிச்சிட்ருக்கீங்க. அவன் அப்படியே உங்களுக்கு இறுக்கமாக ஹாக் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் கீழே இப்போ அவன் மேலே வந்துடுறான். ஏய் என்ன பண்ணுற மாமா, என்னடா பண்ணுற, இறங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடுத்துறீங்க. ஏய் உனக்காக யூகேலேருந்து இங்கே வந்திருக்கேன்டி, புரியுதா எவ்வளோ தூரம் ட்ராவல் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்த்துருவோம், அப்போ தான் நீ ஃபஸ்ட் நைட் அன்றைக்கி கோஆப்ரேட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திரு திருன்னு முயற்சிட்ருக்கீங்க. வேணாம் இறங்கு இறங்குன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. முடியாது, முடியவே முடியாது. அன்றைக்கி என் கூட என் பெட்டில் வந்து படுத்தால ஞாபகம் இருக்கேன், நான் கூட கத்துனேனே. ஆமாம், அதுக்கு என்ன, எனக்கு 2:00 வந்த அன்றைக்கி நான் முடிச்சுட்டு தான் இருந்தேன். என்னது அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க, என்ன ஷாக்கிங்க? ஆமாம் நான் முடிச்சுட்டு தான் இருந்தேன். அன்றைக்கி நீ என்னை வந்து ஹக் பண்ணப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே பார்க்குறான் அவங்க செஸ்ட்டை. ஹே திருட்டு பையில என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நீ கேட்குறீங்க. அதான்டி அது ரெண்டும் செம்மையாக என்னை அப்படியே டச் பண்ணிட்டு அச்சோ செம்ம ஃபீலிங்க. அன்றைக்குள்ளே நான் தூங்கவே இல்லை தெரியுமா, அதை மட்டுமே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். டே பொறுக்கி நாய இறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. முடியாது முடியாது அப்படின்னு சொல்கிறான். நீ மட்டும் கீழே இறங்கலை, எங்கள் அப்பா கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. முடிஞ்சா கூப்பிட்டு கடி. என்னது அப்பா 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 இருக்கீங்களா, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. உங்கள் அப்பா இருந்தால் தானே வருவார். என்னது அப்பா எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவங்களெல்லாம் வெளியே அனுப்பி வச்சிட்டேன், அவங்க ஆஃப்டர்நூன் போல் தான் வருவாங்க, அதுக்குள்ளே நம்ம ரிஹர்சல் பார்ப்போம் டி, ப்ளீஸ் டீப்பா அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறான். முடியாது 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 ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. என்னால் முடியாதுடி, அதுக்கு நீ என் பக்கத்தில் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆ அது அது சும்மா தான் படுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஓ சும்மா படுத்து என்னை நல்லா ஏற்றி விட்டுட்டு இவன் முடியாதுன்னு சொல்கிறியாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வரான். அவங்க நெக்கில் அப்படியே அவனோட ஃபேஸை வைக்கிறான், அப்படியே ஒரு மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணுறான் அவனோட ஃபேஸை வச்சு அவங்க நெக்கில். உங்களுக்கு செம்ம ஃபீலிங்காக இருக்குது, அப்படியே உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி செம்மையாக ஃபீல் பண்ணுறீங்க. அவ்வளோ ஃபீலிங் உங்களுக்கு, அந்த லவ் அந்த எமோஷன் எல்லாமே அப்படியே வெளியே வருது. அப்படியே அவனோட ஹேர்க்குள்ளே உங்களோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே க்ரிப்பாக பிடிக்கிறீங்க. அவன் அப்படியே உங்கள் மேலே வரான் வந்துட்டு, ஏ கிஸ் பண்ணிக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிச்சான். நீங்களும் செம்மையாக கிஸ் பண்ணுறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் அப்படி பண்ணி முடிக்கிறீங்க. நீங்கள் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, அதே மாதிரி ஜங்குக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே அட் அ டைமில் சிரிக்கிறீங்க. சரிடி உன்னைக்குள்ள கிஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறான். செம்ம கிஸ்ஸு, செம்மையாக இருக்குது உங்களுக்கு அந்த கிஸ்ஸு. ரிஹர்சலை ஸ்டார்ட் பண்ணலாமாடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்கள் அவங்க கிஸ் பண்ணதுலேயே நீங்கள் வந்து ஃப்ளாட்டு அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறீங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டும் பண்ணுறான். உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணி அப்படியே ஃப்ளோரில் தூக்கி போடுறான். நீங்கள் செம்ம ஃபார்மில் இருக்கான் அவன், செம்மையாக பயப்படுறீங்க. பயப்படாத 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 நான் பார்த்துக்குறேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறான், தூக்கி போட்டு அவனோட ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணுறான். அப்படியே மெது மெதுவாக இன்சர்ட் பண்ணுறான் உங்களுக்குள்ளே அவனுக்கு வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த மாதிரி தான் நீங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. ஆ மாமா 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 மாமா, உனக்குள்ள வரும்போது ஹாப்பியாக இருக்குடி. எனக்கு தான் ஆமா, எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்மையாக இன்சர்ட் பண்ணுறான். இன்சர்ட் பண்ணி அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டே இருக்குது. அப்படியே உங்கள் செஸ்ட்லாம் அப்படியே ஸ்டப் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கு. அப்படியே நீங்கள் அவனோட ஹிப்பை பிடிச்சிக்கிறீங்க. அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே பண்ணிகிட்ருக்கீங்க ரெண்டு பேரும். செம்மையாக போயிட்டுருக்கு அந்த ஒரு மேக்கோஷேஷன். அது முடிச்சுட்டு அப்படியே வந்து பக்கத்தில் படுக்கிறான். பக்கத்தில் படுத்துக்கிட்டு ஏ என் மேலே வந்து பற்றி மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்.
நீ இந்த மாதிரி பேசுறதை ஸ்டாப் பண்ணவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே அவங்களை இழுத்து அவன் மேலே படுக்க வச்சுக்கிறான். நீங்களும் போயிட்டு அவன் மேலே அப்படியே படுத்துக்கிறீங்க. நியூடாக அவனே நியூடாக இருக்கான். அப்படியே படுத்துக்கிட்டு இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படின்னு சொல்கிறீங்க. ஏ இன்னொரு ரவுண்டு டே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என்னது முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு இன்னும் தடை பண்ணி ஆகணும் ஏறுதுடி அப்படின்ட்டு திரும்ப உங்களை போடுறான் பின்னால். அப்படியே உங்களை திருப்பி போட்டு பேக் சைட்லேருந்து இன்சர்ட் பண்ணுறான். ஆ ஆ ஆ வலிக்குத வலிக்குது மாமா, வலிக்கு வலிக்குத ஆ வலிக்குது மாமா எனக்கு. ஏ அப்படி தாண்டி அப்படி தாண்டி இருக்கும் அப்படி தாண்டி இருக்கும் ஆ ஆ ஆ ஏ ஏ அப்படி தாண்டி இருக்கும்டி, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடி எனக்காகடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் செம்மையாக மேக் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேடா, நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே பாய்.